எப்படி பார்ப்பது சொல்லுங்க. திருமண நாள் எப்படி பார்ப்பது? திருமணம் நாள் எப்படி பார்ப்பது? திருமணம் இப்போ வந்துட்டேனாக்கா, இப்போ வந்து திருமணம் அப்படின்றது வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தப்பு பண்ணுறோமோ, அதே மாதிரி ஜாதகம் பார்க்குற விதத்தில் எப்படி தப்பு பண்ணுறோமோ, இதெல்லாம் வந்துட்டுனாக்கா ஒரு தப்பு தப்பு தான், ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நாம் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, ஒரு பையனுடைய ஜாதகம் ஒரு பொண்ணினுடைய ஜாதகம் வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம பிறக்கும், அதாவது வந்து பொருத்தம் பார்க்கும்போது தப்பு பண்ணுறது. ரெண்டாவது தப்பு அப்படின்றத வந்து கல்யாணம் நாம் எப்போ பண்ணணும் அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. இப்போது ஒரு ஜோதிடர் அப்படின்றவங்க வந்து ஒரு டேட்டு குறித்து கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் வந்துட்டு கொடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் தான் நீங்கள் வந்து கல்யாணம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, யோகம் பார்த்து, கரணம் பார்த்து, திதி பார்த்து, வாரம் பார்த்து, கிழமை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்துட்டு நல்ல நல்ல நேரத்தில் நல்ல நிமிஷத்தில் தாலி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மாமாவுக்கு லீவ் இல்லை, மச்சானுக்கு லீவ் இல்லை, அப்பாவுக்கு லீவ் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய நேரத்துக்கு அந்த திருமண டேட்டை மாற்றுறீங்க, அது தப்பு. அடுத்தது வந்து மண்டபம் கிடைக்கிறது, மண்டபம் கிடைக்கல அப்படின்றதுக்காக அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டேட்டை வந்து மாற்றுறீங்க. இப்படி வந்துட்டுனாக்கா மாற்றும்போது அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திருமண டேட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து 4, 13, 22, 31 அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து 7, 16, 25 கண்டிப்பாக திருமண டேட்டை கொடுக்கக்கூடாது. 5, 29, 18 ஷார்ப்பான 8 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக திருமண டேட்டு கொடுக்கக்கூடாது. மற்ற டேட்டுகள் அப்படின்றது ஓகே. ஆனால் இப்போ நம்ம வந்துட்டுனாக்கா நாம் பிறந்த டேட்டிலையும் பிறந்த வாரத்துலேயும் பிறந்த நாள்லையும் நம்ம வந்து திருமண டேட்டை வைக்கக்கூடாது அப்படின்றத முதல்ல வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நல்ல ஹோரை அப்படின்றது வந்து நல்ல ஹோரையில் நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு திருமணத்தை பண்ணணும் அப்படின்றது நடக்கு. இப்போ வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க, அதே மாதிரி வந்து 9 to 10, 10 to 12 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9 இந்த மாதிரி வந்து அமைப்புகள்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்துங்க, உதாரணத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை 9 to 10 அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க. அந்த 9 to 10 அப்படின்னு பார்க்கும்போது 10 மணிக்கு குருவோரை, 9 மணிக்கு சனி ஓரை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போது சனி ஓரையில் போய் யாருனா தாலி கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து 9 to 10 அப்படின்னும் போது 10 மணிக்கு மாங்கல்யம் ஏறுறது வந்து நல்லது. இப்போ 9 மணி வரலையும் 1 மணி வர ஒரு ம இப்போ 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஐயர் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஐயர்களுக்கும் வந்துட்டுனா இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு வந்து ஓடிடணுன்றதுக்கோசரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சனி ஓரையிலே தாலி கட்டுன்ட்டு 9 to 10 முடிச்சிட்டோம் ஓகே அப்படின்ட்டு இப்படின்ட்டு பண்ணிட்டு போயிடுவார். அவர் பண்ணுறதும் தப்பு, நீங்கள் பண்ணுறதும் தப்பு, ஜோதிடர் பண்ணுறதும் தப்பு. ஆக மொத்தத்தில் என்ன, ஒரு வெள்ளிக்கிழமையாக 9 to 10 அப்படின்னு பார்க்கும்போது நல்லா மந்திரம் ஓதிக்கிட்டே இருங்க, ஆனால் கரெக்டாக 10, 10, 10, 10 இல்லைன்னா 10, 1 இதற்கு வந்து நம்ம வந்து தாலி அப்படின்றது வந்து ஏறணும், நம்பர் 1. அடுத்தது வந்து புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது காலம்பரம் 6 to 7 புதன் வர வரும், அதில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது. 9 to 10 குரு வர வரும், அதில் கல்யாணம் பண்ணலாம். அடுத்தது வந்து என்னன்னாக்கா வியாழக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது காலம்பரிலே டைம் சரியே இருக்காது, ஓகேங்களா? 6 to 7.5 யமகண்டம், 7 அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்துட்டு 9 to 10 குளிக்க காலம். அடுத்தது 10:30 மேலே தான், 11:30 தான் திருமணம் அப்படின்றது பண்ணணும். இது வந்துட்டுனாக்கா ஒரு ரூல். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு காலம்பரம் வந்து 6 to 7.5 சூரிய ஓர, அதுக்கப்புறம் வந்து 7 மணிக்கு மேலே சுக்கர ஓர, 8 மணிக்கு மேலே புதன் ஓர, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரையில் வந்து இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஓரம் இருக்கு இல்லையா, எதுவுமே வந்து நல்லா இருக்காது, ஓகேங்களா? காலம்பரிலேருந்து மத்தியானம் வரலையுமே நல்லா இருக்காது.
இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமையில் பொறுத்தவரையும் நம்ம வந்து காலம்பரை மூணுலேருந்து நாலுக்குள்ள ஒரு பிரம்ம உகூர்த்த உரையில் வந்து பார்த்திங்கன்னா குரு உரை இருக்கும், அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, லீவு நாளுன்னு வந்துட்டு காலண்டரில் வந்து 7-9 போட்டிருக்காங்க அப்படின்னு. சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஒத்தே வராது. அதேமாதிரி வந்து புதனுக்கு வந்து கல்யாணத்துக்கு யோகமே கிடையாது. அதேமாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சேர்ந்தால் அமாவாசை யோகம். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்திர உரையில் கல்யாணம் பண்ணால் அமாவாசையாகும். சூரியனுக்கும் புதன் வந்து கல்யாணம் பண்ணும்போது நார்மலாக வந்துட்டுனா இருக்கும். அப்போது நாம் வந்து ஒரு ஓரையை தேர்ந்தெடுக்கணும், ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கணும், ஒரு ராசியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுங்க, அந்த திருமண வாழ்க்கை அப்படின் போது லக்னத்திற்கு வந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ண நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் யாருக்கு கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு சந்திராஷ்டம தினம் இருக்கக்கூடாது. அது எல்லா ஜோதிடர்களும் சொல்லிடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பொண்ணை பெற்றவங்களுக்கும் பையனை பெற்றவங்களுக்கும் சந்திராஷ்டம தினம் இருக்கணும் அப்படின்றத நான் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டால், எங்கேருந்து வந்து 7:30 ஆரம்பிக்கும்னு கேட்டால், பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்டையும் பையனுடைய அப்பா அம்மா கிட்டையும் தான் ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, சந்திராஷ்டம தினத்தில் வந்து அவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டோன்னா எரிபுரி எரிபுரின்னு இருப்பாங்க. அப்போது பையனுடைய அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் பொண்ணோட அப்பா அம்மா தண்டைக்கு வர்றதும், அதேமாதிரி பையன் பொண்ணுக்கு வந்துட்டுனாக்கா பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் இருந்தாக்கா இவங்களுக்கு எதனா பார்த்தா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்திலே வந்துட்டோனாக்கா வந்து மண்டை உடையிற அளவுக்கு சண்டை வந்துடும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கும் சந்திராஷ்டம தினம் இல்லாத நாளாக தேர்ந்தெடுங்க, நம்பர் ஒன். அடுத்தது வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுற நாள் அப்படின்னு பார்க்கும்போது, லக்னத்தில் வந்து அதாவது என்ன முகூர்த்த லக்னம் வைக்கிறீங்களோ அன்னைக்கு மாந்தி இருக்கக்கூடாது, நம்பர் ஒன். அடுத்தது வந்துட்டு லக்னத்தில் வந்து முகூர்த்த லக்னத்துக்கும் போது முகூர்த்த லக்னத்தினுடைய 8th அதிபதியோ பையனுடைய பொண்ணனுடைய 8th அதிபதியோ முகூர்த்த லக்னத்தில் உட்காரக்கூடாது, நம்பர் 2. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முகூர்த்த லக்னம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் அப்படின்றது மறையக்கூடாது. இது வந்துட்டுனாக்கா நம்ம வந்து 3. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ வந்து திருமண பொருத்தம் அப்படின்றது பார்க்கும்போது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து திருமண நாள் அப்படின்றத இது பண்ணும்போது நல்ல, அதாவது தசை புத்தி அந்தாரம் சூட்சமோ அதிசூட்சமோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, குரு பலன் அப்படின்ட்டு தேவையில்லை. என்ன, நீங்கள் முகூர்த்தம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த முகூர்த்த லக்னத்தை குரு பார்க்கணும். ஆனால் குரு பார்க்குற லக்னம் வந்து ஓரம் நல்லா இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். ஆக முதல்ல ஓரம் நல்லா இருக்கணும், குரு பார்க்கலனாலும் பரவாயில்ல. அதேமாதிரி வந்து ஒரு லக்னத்தை சந்திரன் பார்த்து திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்துட்டுனாக்கா ஒரு முகூர்த்த தேதி வைக்கிறீங்க, அந்த டைமில் வந்து குரு சந்திரனை பார்க்குறான்னு வச்சுங்க, ரொம்ப நல்லது. இப்படி வந்துட்டுனாக்கா நம்ம வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி வந்துட்டுனாக்கா நம்ம வந்து முகூர்த்தம் அப்படின்றது வைக்கிற நாள் அப்படின்றது எப்படி முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து சாயந்தரத்தில் வந்து சாந்தி முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம் அப்படின்றதும் வந்து ஏனாத்தானோன்னு பண்ணக்கூடிய ஒரு அளவில் தான் இன்றைக்கி இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஓரை பார்த்து வந்துட்டு சாந்தி முகூர்த்தம் பண்ணணும், நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் அப்படின்றது கணக்கு இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க, சாயந்தரத்தில் ரிசப்ஷன் வச்சிடுறாங்க. ரிசப்ஷன் அப்படின்றது வந்து 7 ஆரம்பித்து 12:00 வரையிலும் வந்துட்டு ரிசப்ஷனை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. ஒன்று வச்சுக்கோங்க, கல்யாணம் எப்படின்றது ஒரு முகூர்த்த தேதியில் முகூர்த்த நாளில் முகூர்த்த டைமில் வந்து கொடுக்குறீங்களோ குறிக்கிறீங்களோ அதே மாதிரியே சாயந்தரத்தில் வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படின்றது வந்து நல்ல ஓரை, அதாவது வந்து சூரியன் ஓரையில் வைக்கக்கூடாது, புதன் ஓரையில் வைக்கக்கூடாது, சனி ஓரையில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த 3 ஓரை அப்படின்றது குரு ஓரை வைக்கவே கூடாது. ஓகேங்களா, சூரியன் சனி குரு புதன் இந்த 4 ஓரையும் சாந்தி முகூர்த்தத்துக்கு தண்டம், வைக்கவே வைக்காதீங்க. ஓகேங்களா, அடுத்தது செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை சந்திர ஓரை இது 3 தான் வந்துட்டு ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு உகந்த ஓரை அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் யாருமே கேட்குறதே கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஒரு 12 அதாவது வந்து காலம்பரை 6 நைட்டு 12 ஒரு காலம் முடியுது. அப்போ 12 கண்டிப்பாக வந்து
நாம் சாந்தி முகூர்த்தம் அப்படின்றது கண்டிப்பாக நாம் நடந்தேறணும். அப்போது என்ன ஓரை, இப்போ கொடுத்த ஓரையில் என்ன நிமிஷத்தில் நாம் வந்து சேர்றோம் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து 6 நம்பர் வரக்கூடிய நிமிஷங்கள் எதுவாக இருந்தாலும், அதேமாரி வந்துட்டு 4 நம்பர் வரக்கூடிய நிமிஷங்கள் எதுவாக இருந்தாலும், அதேமாரி 2 நம்பர் நிமிஷங்கள் எதுவாக இருந்தாலும், 5 வேண்டாம், அதேமாரி வந்துட்டு என்னாக்கா 1 வேண்டாம், அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வேண்டாம், அடுத்தது வந்துட்டு 9 நம்பர் இருக்கிறதுல வந்து 18 நிமிஷம் வேண்டாம், மற்றதெல்லாம் எல்லாம் ஓகே. அதேமாரி வந்து 7 வரக்கூடிய எந்த நிமிஷம் வேண்டாம், அதாவது 7, 16, 25, 41, 34, 43 இந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஓகேங்களா. தாலி கட்டுறதுலேயும் நிமிஷம் பாருங்கள். அதேமாதிரி வந்து ஒரு சாந்தி முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமும் நிமிஷம் பாருங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்றைக்குமே தாம்பத்தியத்தை ரசித்து கொண்டு போகிறதுக்கும், வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி உறவு பலப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வந்து உயர்வாகும், அதுவே உறுதியாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இதெல்லாம் யார் பார்க்குறா, இதெல்லாம் எந்த ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதேமாரி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நாள் பார்க்கணும், பத்திரிக்கையத்தை கொடுக்கறதுக்கு நாள் பார்க்கணும், அதேமாரி பந்தக்காலுக்கு வந்து நாள் பார்க்கணும். பந்தக்கால் அப்படின்றது வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பந்தக்கால் அப்படின்றது வைக்கிறாங்க. பந்தக்கால் வந்துட்டுனாக்கா வைக்கிறது வந்து அவசியமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. அது வந்து அந்த காலத்தினுடைய ஒரு முறை. ஒரு அரசர் அப்படின்றவங்க அந்த இடத்துல வந்துட்டுனாக்கா எல்லார் கல்யாணத்துக்கும் வர முடியாது. அவரை மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அரசர் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால தான் அரசக்கால் அப்படின்றது ஊன்றாங்க. இன்றைக்கி வந்து மூங்கில் கும்பலை கிடைச்சாலும் அரசக்கால் ஊனிடுறாங்க, சவுக்கு கும்பலை கிடைச்சாலும் அரசக்கால் ஊதிடுறாங்க. தப்பு. அரசக்கால் என்பது வந்து கல்யாண முருங்கையில் மட்டும்தான் பண்ணணும், அதுதான் வந்து சுபிக்ஷம். அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், முன்னாடி அஷ்டமி இருக்குது, அதுக்கு முன்னாடி நவமி இருக்குது, அதுக்கு முன்னாடி கரிநாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி கீழ் நோக்கு நாளாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அஷ்டமிலையோ நவமிலையோ கரிநாளோ இந்த மாதிரி கீழ் நோக்கு நாளையோ இந்த மாதிரி நாளில் நம்ம வந்து பந்தக்கால் வைக்கணுன்றத கண்டிப்பாக வைக்கக்கூடாது. பந்தக்கால் வச்சு தான் கல்யாணம் பண்ணுன்றது கிடையாது. பந்தக்கால் வைக்கிற நேரம் நல்லா இருக்கணும். அப்படி சப்போஸ் அது வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா கல்யாணம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னாக்கா வந்து சாங்கியம் கிடையாது, ஒரு சம்பிரதாயமும் கிடையாது, இது வந்துட்டு ஒரு மரியாதை. ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயமும், ஒரு விஷயம் வந்துட்டு என்ன ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முறை, அந்த முறையை வந்து பயன்படுத்துக்கோ தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை, திருமண பந்தம், திருமணனுடைய உறவு, அதுக்கப்புறம் திருமணத்தை பொருத்தம், இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதில் வந்து நம்ம வந்துட்டு நாங்கள் நம்புகிறோம், ஓகேங்களா. இது